ஐயா வைகுண்ட பரம்பரையின் பொற்பாதங்களை தொட்டு இந்த ஹரி ஓம் சக்தி நாராயண வைகுண்டபதியில் தருமபதியில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த தருமக இசைக்குழு சார்பாக இங்கு வந்திருக்கின்ற அத்தனை சார்ந்தோர் பெருமக்களையும் தெய்வார்களையும் உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு பணிந்து நம்மளுடைய அப்பன் நாராயண பரம்பொருளின் திருப்பாதங்களை தொட்டு பணிந்து இந்த இசை நிகழ்ச்சியை இறை மக்களாகிய இறைவனை அகத்திலே கொண்ட தெய்வார்களாகிய இங்கே வந்திருக்கின்ற உங்கள் உள்ளத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து கைதட்டி பாராட்டி எங்களை உற்சாகப்படுத்தி அப்பப்போ கைதட்டுங்க. ஏன்னா இறைவனை பாடுகின்ற பொழுது இந்த இடத்துல இறைவன் இங்கே தான் இருக்கிறார். அது ஏன் மேலே இருக்கிறாரா உங்கள் மேலே இருக்கிறாங்கிறது கொஸ்டின் கிடையாது. எங்கும் நிறைந்திருக்கிற ஏக பர பிரம்ம மைய வைகுண்ட பரம்பரம் எல்லாருடைய இருதயத்தில் இப்பொழுது இங்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இறைவனைத்தான் நாம் என்ன செய்ய போறோம், ஒரு மூணு மணி நேரம் பாட போறோம். கேட்டு ரசிங்க. ஐயா சிவ சிவ அரகராயன அனுதினம் செய்கிறேன் பாராயணம். ஐயா சிவ சிவ அரகராயன அனுதினம் செய்கிறேன் பாராயணம். அறிவாய் ஒளியாய் வந்தனக்கு அருள் ஞானங்கள் தர வேணும். அறிவாய் ஒளியாய் வந்தனக்கு அருள் ஞானங்கள் தர வேணும். ஐயா சிவ சிவ அரகராயன அனுதினம் செய்கிற பாராயணம். Thank you.
பிரதிஷ்டித்த மகாபுரம் இந்திர நாராயணர் அமர்ந்திருக்கும் இந்த திரு தெருவிலே அப்பனுடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த ஐயாவுடைய புகழை பாட வந்திருக்கிறோம். ஆகவே ஆங்காங்க இருக்கும் அன்புக்குடி மக்கள், ஐயாவின் பிள்ளைகள், இறை அம்சம் பொருந்திய தெய்வார்கள் எங்களை பாராட்டி அப்பப்போ கைதட்டி மகிழுமாறு உங்களை அன்போடு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு பணிந்து கேட்டுக்கொண்டு ஐயாவுடைய செய்திகளை எல்லாம் உங்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு, ஏன்னா எல்லாருமே இறைவனை அறிந்தவங்க தான், நான் வேற எதுவும் புதுசா சொல்ல வரல. இருந்தாலும் இறை நாமத்தை நம்ம திரும்ப திரும்ப பாடும் போது ஐயாவுடைய அருள் எப்படி நம்ம வந்து செல்போனுக்கு அடிக்கடி சார்ஜ் போடுறோமோ அது மாதிரி ஐயாவுடைய அருள் அங்க இருந்து அப்படியே நமக்கு வந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும். அதனால எந்த கவலைகள் கஷ்டங்கள் எதுவுமே நம்ம வீட்டுல இல்லாம ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லோரும் சந்தோஷமா மகிழ்ந்து இருங்கள். ஐயாவுடைய திரு கதைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். 1830களிலே நடந்த சம்பவங்களை எல்லாம் ஐயா இந்த அகில உலகத்துக்கு என்ன போதித்தார் என்ற அகில திரட்டு செய்திகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே உரைக்க இருக்கின்றோம். ஐயா